21 days, 21 songs. QFR 300 celebrations. இனிக்கு தேசமெங்கும் வெற்றி நடை போட்டு உலாவிய தேசுலாவுதே தேன்மலராலே. மாமேதை ஆதி நாராயண் ராவ் சார் அவர்கள் இசையில கண்டசாலா அவர்களும் சுஷிலாமாவும் இணைந்து பாடிய தஞ்சை ராமயாதாஸ் அவர்களின் பாடல் படம் மணாளனே மங்கையின் பாக்கியம். ஒரு பாட்டை கேட்டுட்டு லதா மங்கேஷ்கர் அவர்கள் இல்லை இது டப்பிங் வேண்டாம் இதை ரீமேக் பண்ணலாம் நம்ம ஹிந்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டின் மேலே காதல் கொண்டாங்க லதா மங்கேஷ்கர் அவர்கள். இந்த பாட்டின் மேலே தன் உயிரே வச்சார் முகமது ரஃபி அவர்கள். இந்த படத்துடைய கதைப்படி அந்த ஃப்ளூட்டை வந்து ஒரு வாசிச்சா அந்த நாயகி வந்து மகுடி மாதிரி மயங்கி இறங்கி வர்றதாக கதை. ஆக இந்த தேசுலாவதே பாட்டு மட்டும் இல்லை, இந்த படத்தில் எல்லா பாட்டிலையுமே அந்த ஃப்ளூட்டுடைய பிளேயிங் ஸ்டைலையே மகுடி மாதிரியே வச்சிருப்பார் ஆதி நாராயண் ராவ் சார். இந்த பாடலுக்கு ஒரிஜினலாக ஆடிஷன் பண்ணது பிபி ஸ்ரீனிவாஸ் சார் தான். அது நடக்கலை. ஆனால் இந்த மாமேதை கண்டசாலா சார் பாடினதுக்கப்புறம் அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது கூட சுஷிலமாக வேற ரெண்டு பேரும் நிஜமாக இந்த கந்தர்வ கானம் அப்படின்னு நம்ம சும்மா புக்கிலெலாம் படிக்கிறோம், இந்த பாட்டு தாங்க கந்தர்வ கானம். மா வானத்துலேருந்து கந்தர்வர்கள் இறங்கி வந்து ஒரு பாட்டை பாடிட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாடல் இந்த ஒரு பெரிய ராக மாளிகையில் ஃபஸ்ட்டு சோஹினி, அது ஹம்சானந்தின்னு சொல்ல வேண்டாம், சோஹினின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் பஹார், அதுக்கப்புறம் ஜோன்புரி, அதுக்கப்புறம் யமன். இதுதான் இந்த ராகத்துடைய ஆர்டர். ஒவ்வொரு முறையும் அந்த சோஹினி அந்த ஆரம்பிக்கிறாங்களே அந்த ராகம், அந்த ராகத்தில் ஒரு 8 பார் வந்துட்டு அது முடிஞ்சு அந்த நோட்லேருந்து அடுத்த ராகம் எடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கோங்கிறது மறந்து போகக்கூடாது. இதுவும் ஹிந்துஸ்தானி இசைன்னு ஒரு ஸ்டைல், அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஹிந்துஸ்தானி இசைன்னு இன்னொரு ஸ்டைல் தான் அப்படின்னு பாடுறது. அந்த தபலா வாச்சிட்டு இருக்கமோ தபலா கூடவே அக்காரமோ அல்லது சர்க்கமோ பாடுறது, அதையும் இதில் ஃபாலோ பண்ணியிருப்பார். அது இந்த மொத்த பாடலும் இந்த மொத்த ராக மாளிகையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஜுகல்பந்தி மாதிரி போய்கிட்டே இருக்கே. அந்த ரொமான்ஸ் எங்கே தெரியுமா ஆக்சுவலாக வரும்? கடைசி சரணத்தில். அந்த அந்த ஆரம்பத்திலே வந்து கண்டசாலா சார் அவ்வளோ நேரம் ஒரு உஸ்தாத் மாதிரி பாடிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு ரோமியோ மாதிரி கேட்கும் அவருடைய குரல். அதுக்கேற்ற மாதிரி சுஷிலாமாவும் இதயமே உன்னிடமே அப்படிம்பாங்க. நம்ம இதயத்தையெல்லாம் அவங்க ரெண்டு பேர் காலடியில் கொண்டு கொட்டிட்டு நீங்களா நீங்கள்லாம் தான் தெய்வங்கள், நாங்கள்லாம் உங்களை வழிபடும் வெறும் பக்தர்கள் அப்படின்னு காலில் விழுந்துடணும். தமிழ் தெரியாத ஒரு பெங்காலி சிங்கர் ஆனால் ஹிந்துஸ்தானி பிரமாதமாக பாடக்கூடிய ஒரு சிங்கர் சந்திரேயி பட்டாச்சாரியா. சந்திரேயோட ஒரு முறை நான் டூர் பயணம் பண்ணபோது ஹரிஹரன் சாரோட அவங்க பாடுவாங்க. பண்ணபோது உங்களுக்கு ரொம்ப இந்தியாலே ஃபேவரட் சிங்கர் யார் அப்படின்னு கேட்டப்போ சுஷிலாமா அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. அதனால் கரெக்டாக ஒரு சுஷிலாமா பாட்டை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க இந்த குஹு குஹுவை மறந்துட்டு இந்த சுஷிலாமாவுடைய வேர்ஷனை அவ்வளோ சின்சியராக கற்றுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த மொழிக்கு அவங்க என்னோட கிட்டத்தட்ட 10 நாள் உழைச்சிருக்காங்க. இந்த வார்த்தை என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பாட்டை கேட்கும்போது என்னது இந்த பொண்ணு பெங்காலியா அப்படின்னு கேட்பீங்க. அந்த சிரித்த முகமும் அவங்களுடைய உற்சாகமும் அவங்களுடைய ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் இருக்கிற அந்த நிர்ணயமும் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும். அவங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடுறதுக்கு அபிஷேக். அபியும் கியூஃபார் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த பாட்டு அந்த பாட்டு நான் கொடுக்குறேன். அவருக்கும் தமிழ் பழக்கம் கிடையாது, பேசியோ அங்கே கனடாவில் பிறந்து வளர்ந்ததுனால. அபியோட சங்கதீஸில் இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த அந்த பியூட்டி, அதெல்லாம் தாண்டி அவர் குரலில் இருக்கிற அந்த மேக்னட்டிசம் இன்றைக்கி வந்து பல பேர் அவருக்கு ஏற்கனவே ஃபேன்ஸ் ஜாஸ்தி, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறது ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி நம்மளோட மியூசிஷியன்ஸில் நான் முதல்ல சொல்ல போகிறது வெங்கட்ட. ஏன்னா ஒரு உஸ்தாத் மாதிரி வாசிக்கணும் இந்த பாட்டுக்கு. என்ன கையுங்க, ஒரு 10 மோதிரம் போடலாம். இன்றைக்கி எனக்கு சக்தி இல்லை, உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் வாங்கி அனுப்புங்க. இன்றைக்கி வெங்கட்டுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போடணும் அந்த மாதிரி ஒரு வாசிப்பு. அதுக்கு அடுத்தது வீணை, நம்ம அஞ்சனி வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளூட், லலித் தலூரி வாசிக்கிறாரு. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நான் சொல்லவே இல்லையன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆள் தான், அது ரவிஜி. கிளாரினெட் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மேண்டலின்ஸ் இருக்குது, விப்ரஃபோன் இருக்குது, எல்லாமும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அந்த ஒரே ஒரு ஆள் வெறும் இந்த 10 கையை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காரு பாருங்கள். சவுண்ட் அப்படி இருக்கும், அது அத்தனையும் ரவியோட உழைப்பு தான். சிவா சொன்னார் கியூஃபார் சரித்திரத்திலே லாங்கஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு. ஆமாம், பெரிய பாட்டு, அதனால் அந்த ஷார்ட் வெரைட்டிக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மொழி தெரியாத ரெண்டு குழந்தைகள் இவ்வளோ அழகாக பாடுறாங்களேன்னு எல்லாரும் வியந்து பாராட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், எங்கள் மொத்த குழுவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும்.
சுலாவுதே தேன் மலராளே தே சுலாவுதே தேன் மலராளே தென்றலே காதல் கவி பாடவா விளையாடவா தே சுலாவுதே மாசிலா இதயமே விடவாராய் மாசிலா இதயமே விடவாராய் மாசிலா இதயமே விடவாராய் சரிதமதனிதா சுகமே விடத்தானோ உண்மைதானோ உயிர்கள் வாழ மழை பெய்திடத்தானோ உரிமையோட மனவானில் நாமே ஊஞ்சலாடுவோம் உல்லாசமாய் செல்லாபமாய் சுலாவுதே தேன் மலராளே காவியமே புகழ் காதலின் பமன ஊஞ்சலாடுவோம் உல்லாசமாய் செல்லாபமாய் தே சுலாவுதே தேன் மலராளே சுகம் தருமே மனதை போல் மலருமே குமுதமே மதுவினில் சுகம் தருமே மனதை போல் மலருமே இதயமே உன்னிடமே
சந்திரை பட்டாச்சாரியா, அபி வி, ரவி ஜி, சிவா, வீணை அஞ்சனி, லலித் தல்லூரி, நம்ம உஸ்தாத் வெங்கட். வேற என்ன வேணும்? இன்னைக்கு ஆதி நாராயண ராவ் சாருக்கும் சுஷிலம்மாவுக்கும் கண்டசாலா அவர்களுக்கும் நாங்கள் செஞ்ச இந்த ட்ரிபியூட் வந்து எங்களால் முடிஞ்ச சிறு காணிக்கை. இந்த தமிழ் திரை இசைக்கு எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணின இந்த மாபெரும் மேதைகளுக்கு எங்களாலான ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு எங்களோட இந்த தேசுலாவுது. என் நான் எப்படி இதை வந்து பார்க்கும்போது, ரெக்கார்ட் பண்ணும்போதும், எடிட் பண்ணும்போதும் எவ்வளோ பரவசப்பட்டேனோ அந்த பரவசம் உங்களுக்கும் வந்திருக்குங்கிறதுல எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட இந்த 300 செலிப்ரேஷன் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணம். ஏன்னா மறுபடியும் இந்த டெய்லி அப்படிங்கிற சக்கரத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால தூக்கமே கிடையாது, எங்கள் மொத்த டீமுக்கு தூக்கம் கிடையாது. இன்றைக்கி ஒரு பாட்டு, ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி ஓயாமல் உழைக்கிறோம். ஒன்லி ஒரே காரணம்தான், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாரும் பாட்டை எதிர்பார்த்து ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் கமிட்மெண்ட்லேருந்து நாங்கள் பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த உழைப்புக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு, சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் எப்பவும் போல் கொடுத்துட்ருங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும், வேறு எதுவுமே வேணும். அதுதான் விட்டமின் ஏ, பிசி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? ரெண்டு நாள் பிளாக் அண்ட் ஒயிட், அப்போ நாளைக்கு கண்டிப்பாக வண்ணப்படமே, கலர் படமே. கலர் படம்னா கண்டிப்பாக ராஜா சார் தான். ராஜா சாருடைய இசையில் என்ன பாடல்? யேசுதாஸ் சாருடைய ஒரு சோலோ பாடல், ஒரு அழகான சோலோ பாடல். இவ்வளவே தான் க்ளூ. இதை வச்சு நீங்கள் மண்டையை உடச்சி கண்டுபிடிங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த சூப்பரான பாட்டோடு சந்திக்கிறேன். அந்த பாட்டுக்கும் மூணு சரணம் இருக்குது, நல்லா கேட்கலாம். ஜாலியாக யோசிச்சு வைக்கிறீங்களா? நாளைக்கு நான் உங்களை அந்த அழகான பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.